கேபிஓய் சாம்பியன்ஸ் டபுள்ஸோட கிராண்ட் ஃபினாலே இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. பலரும் இந்த ஃபினாலேவை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். சிவகார்த்திகேயன், பார்த்திபன்லாம் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. ஃபினாலேக்கு செலக்ட் ஆகியிருந்த எல்லா கண்டஸ்டண்ட்டுமே செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். முக்கியமாக அமுதவாணன் அண்ட் பழனி பட்டாளமோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. தசாவதாரம் கான்செப்டில் பல கெட்டப்பை போட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. காமெடி மட்டும் இல்லாமல் கடைசியில் எமோஷ்னலாக பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாரையுமே அழ வச்சுட்டாங்க. செட்டில் எல்லாருமே எழுந்து நின்று கிளாப் பண்ணுற அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. இவங்களுக்கு டஃப் கொடுக்குற விதமாக அசாரன் டிஎஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. எப்போதும் போல் மிமிக்ரியெல்லாம் பண்ணி கலக்கிட்டாங்க. அடுத்தபடியாக சதீஷ் அண்ட் ராஜாவேலுவோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மற்ற கண்டஸ்டன்ஸும் இவங்கள மாதிரியே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. எல்லா கண்டஸ்டன்ஸுமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்க யார் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற குழப்பம் இருந்துச்சு. வின்னர்ஸை சிவகார்த்திகேயன் தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அந்த வகையில் டைட்டில் வின்னர்ஸாக அமுதவாணன் அண்ட் பழனி பட்டாளம் செலக்ட் ஆகியிருந்தாங்க. சிவகார்த்திகேயன் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசாரன் டிஎஸ்கேவும் டைட்டில் வின்னர்ஸ் தான் அப்படினு சொல்லிட்டாரு. சோ டைட்டில் வின்னர்ஸா ரெண்டு டீம் செலக்ட் ஆகி இருக்காங்க. செகண்ட் பிளேஸ்க்கு சதீஷ் அண்ட் ராஜாவேலு செலக்ட் ஆகி இருந்தாங்க. டைட்டில் வின்னர்ஸ்க்கு 400,000 ரூபாய் கேஷ் பிரைஸும் ரன்னருக்கு 200,000 ரூபாய் கேஷ் பிரைஸும் கொடுத்திருந்தாங்க. இந்த ஃபைனலில சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, மறைந்து போன சின்ன கலைவாணர் விவேக் சாரை பெருமைப்படுத்துற விதமா டிராஃபில அவரோட போட்டோ இருந்துச்சு. விவேக் சாரை கௌரவிக்கிற விதமா இத பண்ணியிருக்காங்க. டைட்டில் வின்னர்ஸ் அண்ட் ரன்னருக்கும் மற்ற கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.